Films is a media venture that endeavors to produce content across platforms that tell us Indian stories with a global footprint. They also aspire to create simple and grounded stories that speak a universal language. Driven by an experienced, specialized and enthusiastic team, they are also geared up to provide service production and consulting on... Writer, director Franklin Jacob. ரைட்டர் படம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வர்க்கப்பார்வையோட அணுக முயற்சி பண்ணுற ஒரு முயற்சி தான் ரைட்டர் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ரைட்டர் வந்து டிசம்பர் 24ஆம் தேதி தியேட்டர்ஸ்க்கு வருது. சமுத்திரகனி சார் நடிச்சிருக்காரு. சமுத்திரகனி சார் வந்து சமுத்திரகனி சாரோட பங்களிப்பை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து தங்கராஜின்ற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காரு. அந்த அந்த கேரக்டருக்கு 100% ஜஸ்டிஃபை பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்கணுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய், நான் கோவன் வசந்தா, ரைட்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். என்னென்னா இவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட அசோசியேட் ஆன ஃபஸ்ட் படம். ஐ எம் அ பிக் 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 ஃபேன் ஆஃப் ரஞ்சித் சார் அண்ட் ஹிஸ் பொலிட்டிக்ஸ். ஸோ அந்த டீம் வந்து கூப்பிட்ட போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 1.5-2 இயர்ஸ் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் அ தியேட்டர். ஸோ எல்லோரும் போய் படம் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் லெட் அஸ் நோ யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ. ஆங்கிலினோட அந்த ட்ராவல் பண்ணது சினிமா பற்றியும் அது ஒரு விஷுவல் மீடியமாக வந்து அதை வந்து ஒரு சரியான புரிதலும் அப்புறம் கண்டென்ட் சார்ந்தும் அதை வந்து ஒரு சோஷியலாக கமிட்டடான ஒரு இயக்குனராக ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு கலைஞனாக வந்து ஃப்ராங்க்லின் இருந்தார். ஸோ அந்த அவர் கூட அந்த ட்ராவல் அந்த பயணம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கு டீமோட உட்காந்து பேசும்போது. பட் எஸ் ஃப்ரான்சின் சருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எப்படி என்னால் இப்படி நம்பிக்கை வச்சாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு அழகான ரோல், என்னோட கனவு நினைவான மாதிரி இருந்தது. இத்தனை வருஷம் கெரியரில் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு ஃப்ரான்சின் சார் தேங்க்யூ ஸோ மச், ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் என்டையர் டீமுக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்ட் தேங்க்யூ. ஓஷோ சொல்லும்போது இந்த புத்தகத்தை மிகை நைபி எழுதவில்லை, அவன் பிரசவித்தான் அப்படின்னு ஓஷோ முன்னோர்கள் எழுதுவார். அப்படி இந்த ரைட்டர் படத்தை தம்பி ஃப்ராங்க்லின் வந்து பிரசவித்தான் தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி ஒரு அருமையான ஒரு பொலிட்டிக்கல் படத்தை எடுத்திருக்கான். அது ஒரு சின்ன பையன் இப்படி எப்படா யோசிச்சான்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு வந்து முழு இந்த படத்தினுடைய இந்த படத்தை எடுக்க காரணமான ரஞ்சித் மற்றும் உங்களுடைய பார்ட்னர்ஸை ரொம்ப நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா இப்படி சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை தொடர்ந்து அண்ணன் கவிதா பாரதி சொன்ன மாதிரி தொடர்ந்து ரஞ்சித் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா ஒரு கலைப்படைப்பு என்பது ஏழைகளுக்கு உதவலைன்னா அந்த கலைப்படைப்பு அர்த்தமற்றதாக போயிடுது. ஏன்னா அதுதான் உண்மை. ஒரு கலையினுடைய தேவை என்ன இருக்குன்னா எளிய மனிதர்களுக்கு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒரு கலையினுடைய தேவையாக இருக்கு. அப்படி தொடர்ந்து ரஞ்சித் பண்ணிட்டு வராப்ப இந்த படத்தில் எனக்கு என்னன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாமே ரஞ்சித்துக்கு யார் கேமராமேனோ அவருடைய அசிஸ்டண்ட் இதில் கேமராமேன், ரஞ்சித்துக்கு யார் ஆர்ட் டைரக்டரோ அவருடைய அசிஸ்டண்ட் இதில் வந்து ஆர்ட் டைரக்டர். அதாவது தன்னுடைய பசங்களை அனுப்புறது ஒரு ஒரு தலைமையினுடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா தன் கீழே இருக்கிறவங்க வளர வைக்கிறது தான் ஒரு தலைமையினுடைய பொறுப்பாக இருக்கும். அதுதான் இந்த சமூகத்துக்கு தேவையானது. என்கிட்ட வேலை செய்யணும், என்கிட்டயே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அதை விட ஒரு தீவிரவாதம் எதுவுமே கிடையாது. அதை வந்து ரஞ்சித் சொல்லுவாங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க, அதாவது பாரத ராஜா அஸ்டண்ட் தான் படம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்ட்டு கண்டினியூஸ் அவர் அஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரஞ்சித் ஒரு சமூகத்தையும் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான தருணம், நல்ல படைப்பு. தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் என்னோட பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி ரஞ்சித் நிறைய பேருக்கு தாய், எனக்கும். ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்தா தான் தெரியும். கலா பண்ணும்போது ஒரு காட்சியில் நான் உடஞ்சி அழுகணும். அந்த காட்சியை பற்றி தம்பி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே எனக்கு கண்ணீர் வருது.
திரும்ப அந்த ஷார்ட்டை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமும் நான் நிறுத்த முடியல, எங்கே எங்கேயே அழுதுகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு தாய் வந்து குழந்தைய பிடிச்சிக்கிட்டு கண்ணை தொடச்சு விடணும், என்னை கண்ணை தொடச்சு விட்டு கொஞ்ச நேரம் என்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்து நான் அந்த வழியிலிருந்து வெளியில் வர்ற வரைக்கும் என்னை பிடிச்சிட்டே இருந்தேன். என் தம்பி இன்னும் நிறையா பேருக்கு அவன் நிறைய செய்யணும் செய்வான். ஃப்ராங்க்லின் அவனை இன்னொரு தம்பி பிரதீப் காலரை பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு கேமராமேனாக வந்து நின்னார். அப்புறம் மணி ராஜா மியூசிக் டைரக்டர் சார். அதாவது என்னென்னா ஃப்ராங்க்லினும் பிரதீப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. இவங்களை எப்படா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலையில் இவங்க சொல்லியிருப்பாங்க, 8 மணிக்கு வாங்க, நான் 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போய் இவங்களை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அப்படி உழைக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நொடிக்கு நொடி உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது. மொத்த டீமே சொல்லலாம், சிண்டாக்டர் டீம், சூப்பர் டீம், எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக உழைச்சாங்க. என்னென்னா நான் ஒரு கன்னட படம் பண்ணும்போது புனித் ராஜ்குமார் சாரை வச்சு ஒரு படம் பண்ணேன். அப்போது நாளைக்கு இந்த இடத்துல ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே போனால் மலையில் ஃபுல்லாக தண்ணியாயிடுச்சு. அங்கேருந்து ஒரு மேடு இருக்குது, அப்படியே மேட்டில் ஆரம்பிச்சிடுவோம் சாங்கு தானே அப்படின்னு சொல்லும்போது மேடு பூரா கரடாக இருந்துச்சு. இதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுமே அப்படின்னு இருந்தாங்க. இல்லை எப்படின்னு கிளீன் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் வேலை பார்த்தாங்க. கரெக்டாக 15 நிமிஷத்தில் கிளீன் ஆச்சு, சாங் எடுத்தோம். அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு உழைப்பு இந்த படத்தில் நான் பார்த்தேன். எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இது ஏன் படம், ஏன் படம், ஏன் படம்னு நினச்சி ஒர்க் பண்ணது தான் இந்த படத்தினுடைய வலிமை. எங்க குருநாதர் சொல்லுவார், நீ 100% உண்மையாக உழைச்சிருந்தேன்னா அது திரையில் தெரியும், ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது, அதை உணர்வாங்க அப்படின்னாரு. அப்படி உணர்ந்தோம் இந்த படத்தில், நீங்களும் உணர்வீங்க. உண்மையான உழைப்பு நிச்சயம் வெல்லும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துங்க. இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரைட்டர் அப்படின்ற பேர் கேட்டாலே உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல ஓடும். இந்த படத்துக்கு நான் உள்ள வந்தது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராங்க்லின் சார் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு மூவி பண்றேன், அதுல வந்துட்டு கதை கேட்க வரீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் போன்ல சொல்ல சொன்னேன், இல்ல இல்ல நீங்க நேர்ல தான் வரணும் அப்படின்னு. ஸோ நேரில் போனால் வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல. சார் என்னோடய கேரக்டர் எங்கே வருது சார் அப்படின்னு கேட்டா, இல்லை உங்கள் கேரக்டரே வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் என்னோட போர்ஷன் மட்டும் எடுத்து சொன்னாங்க செப்பரேட்டாக கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அப்படி சொல்லும்போது வந்து ஓகே, இந்த படத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது வந்து ஒரு முக்கியமான ஆக்டர் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ரெண்டாவது வாட்டி வந்து பா ரஞ்சித் சார் கூட இது வரைக்கும் ஒரு ஃபுல் மூவி பண்ண முடியல, பண்ணோன்னு ஆசை. ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த டீம்ல வந்து உள்ள வர்றதுக்காக. அண்ட் எல்லா க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒரு யங் பவர் எனர்ஜி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி வந்து நம்ம ஷூட்டிங் செட்லேயும் வந்து இருந்தது. சுறுசுறுப்பா இருக்கும் ஃப்ராங்க்லின் சார் எப்பவுமே வந்து ரொம்ப ஃபட்டாஃபட் வந்து சீக்வன்சஸ் எல்லாம் பிளான் பண்ணி ஷூட் பண்ணேன். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு 2-3 டேஸ் வந்து ஹோர்ஸ் ரைடிங் ட்ரைனிங் வந்து ஏற்கனவே நான் வந்து துபாயில ஹோர்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டர்ல வந்து கத்துக்கிட்டு இருந்தேன். லைக் எவ்ரி இயர் நான் என்னோட ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ற மாதிரி. ஸோ இந்த படத்துல வந்துட்டு அது வந்து பயன்பட முடிஞ்சது. அண்ட் 2 டேஸ் தான் ப்ராக்டிஸே பண்ணோம். அப்போ அவங்களே சொன்னாங்க இவ்வளோ பர்ஃபெக்டா பண்றீங்க அப்படின்னு. அப்படி எல்லாம் இல்லை, பட் பர்ஃபெக்ஷன் வர்றதுக்காக ஒரு ஷார்ட்டை வந்து டியூப் இல்லாமல் திருப்பி திருப்பி பண்ணி அடிபட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் மானிட்டரில் பார்த்தா அந்த ஷார்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். அண்ட் நல்ல டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். அந்த ரைட்டர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், நீங்கள் ஜானியாக பார்த்துருக்கீங்க. ஜானியாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண சார் தான். ஸோ திருப்பியும் மேலும் மேலும் என்னோடய வளர்ச்சிக்கும் என்ன சொல்கிறது, என்னோடய வளர்ச்சி மட்டும் இல்லாமல் கீழே இருந்து ஒரு சினிமாவில் நோக்கி ஒரு பயணம் நம்மளோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வணக்கம் அவருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரைட்டர் படம் வந்து ஃப்ராங்க்லின் சார் டைரக்டர் வந்து ஃப்ராங்க்லின் சார் ரஞ்சித் சாரோட அட்டகத்தியோட அசிஸ்டண்ட் அவர். நாங்கள் அப்போதுலேயும் ட்ராவல் பண்ணுறோம். ஃப்ராங்க்லின் சார் வந்து ஒரு எப்பவுமே ஒரு காமெடியான ஒரு எப்பவுமே காமெடி பண்ணிட்டே இருப்பார். அவர் இருந்தால் வந்து எப்பவுமே அந்த இடம் ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்கும். அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா பயங்கர இன்டெலிஜென்டான ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. நான் உண்மையாக சொல்கிறேன், செம்ம நான் ஒர்க் பண்ண படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்டெலிஜென்டாக இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கா. நான் ஏன்னா நான் படித்த மாதிரி இருந்தது ஸ்கிரிப்ட் நான் படிக்கும்போது பண்ணும்போது ஆக்ட் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி இருக்கு.
சூப்பர் சார், தேங்க்யூ சார், ரொம்ப செம்மையான விஷயமா இருந்தது. பிளஸ் பிரதீப் பிரதீப்போட ஒர்க் பண்ணது வந்து சினிமாட்டோகிராஃபர், நாங்களாம் ஒரே டீம் தான். எப்படி சொல்றது, ஷூட் முடிச்சோடனே வெளில வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு அந்த மாதிரி டீம் தான். ஸோ திருப்பி அவங்களோட ட்ராவல் பண்றது, பிரதீப் வந்து செம ஒர்க் ஆக்சுவலா. ஒர்க்கா நான் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. சும்மா வந்து ஒரு ஆர்டிஸ்டா சில விஷயங்கள் மட்டும் பண்ணாம நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா நான் வந்து தியேட்டர் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரீட் பிளே பண்ணியிருக்கேன் ரோட்ல. ஸோ வந்து நான் பப்ளிக்கோ நான் பீப்புள் நம்ம எல்லாமே ஒன்று தான். நம்ம எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறத எனக்கு சொல்ல முடிஞ்சது, பிளஸ் இந்த டீம் மூலமா கிடைச்சது. ஸோ தேங்க்யூ டீம், என்டர்டெயின் டீம், ரொம்ப நன்றி. நான் எப்பவுமே தோழர் ரஞ்சித் அவர்களுடைய படங்களையோ அவரையோ, நான் அவருடைய இயக்குனராகவோ அவர் பண்றதெல்லாம் அவர் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அவர் இயக்கியதாக இருந்தாலும் சரி, நான் அதை திரைப்படங்களாக பார்ப்பதில்லை. அவருடைய ஒவ்வொரு படமும் ஒரு அரசியல் கருத்தரங்கு, ஒரு அரசியல் மாநாடு, அப்படி தான் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய தயாரிப்பில் நான் செய்கின்ற முதல் படமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் தனித்தனியாக ஒருத்தரையும் பற்றி பேசுறதுக்கான நேரமும் மேடு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தம்பி பிராங்க்லைன் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன் கூப்பிட்டாங்க அப்படின்னு போனால், நான் அந்த அண்ணன் பிராங்க்லைன் உங்களுக்கு தெரியும், ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ரைட்டர்னுடைய அந்த கதையை கொடுத்தாரு, ஒரு புத்தக வடிவில் கொடுத்தாரு. நான் அதை படிச்சுட்டு கேட்ட முதல் கேள்வி, எனக்கு என்ன கதாபாத்திரம் வச்சுருக்கீங்கன்னு கேட்கல. நான் இதில் வந்து தங்கராஜ கதாபாத்திரம் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அது சமுத்திரக்கணி என்ன பண்ணுறாரு அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது. நான் பிராங்க்லின் அங்கே தான் வந்து ஒரு வித்தியாசமான வேற ஒரு இயக்குனராக பார்த்தேன். எப்படின்னா, அந்த தங்கராஜ கதாபாத்திரம் பேசக்கூடிய உரையாடல் மொத்தமே ஒரு 6 அல்லது 10 பக்கங்களுக்குள் அடங்கிடும். நீங்க சமுத்திரகனியை கூப்பிட்டு அவருக்கு உரையாடலே இல்லாம ஒருத்தனால கற்பனை பண்ண முடியுதுன்னா, அந்த அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் அந்த அளவுக்கு வலுவானதா அவரை வச்சிருந்தாரு. பொதுவாகவே என்னன்னா, நானெல்லாம் ரைட்டரா இருந்து வந்தவன், இப்பவும் கூட ரைட்டரா தான் இருக்கும். உண்மையான ரைட்டர் எனக்கு என்ன, ஒரு ஒரு நடிகர் பார்க்கும்போது யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்கள பத்தி கொஞ்சம் கதாபாத்திரம் வரும். அவங்க அவங்களுடைய அந்த பிம்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய எழுத தோணும், அல்லது குறைக்க தோணும், இல்லை வேற வேறையா எழுத தோணும். நமக்கு கனின்னா நல்லா எழுதுனா ஒரு 100-200 பக்கம் வந்து நமக்கு வரும். ஏன்னா எந்த கருத்தையும் வந்து அவருடைய வாயிலாக சொல்லும் போது அது வந்து கோடி பேர்களை சென்றக்கூடிய ஒரு ஒரு இடத்துல அவர் இருக்காரு. ஆனா இந்த படம், இந்த படத்தில் அவர் வாயத்திறந்து பேசுகிற வார்த்தைகள் குறைவாகவும், அவருடைய கண்களும் அவருடைய உடல் மொழியும் பேசுகிற வார்த்தை மிகவும் காத்திரமான ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.